So last episode la innikala innikada final episode inda video oda inda motha drama um complete agudhu nama channel ku pudusa vandirukravanga idhukku munadi na upload panni irukra videos paakama irundinga na marakama nama channel oda playlist check panni paarenga adula ella episodes um todarndu order la irukum adhe madri community post la yum idhukku munadi upload panna ella dramas kana link um thandirukken mukkiyama nama channel la ipo varaikku nariya per paakama irukra inda while you are sleeping andha drama oda link um andha post la irukum paakanum nenikravanga marakama check panni paarenga inda video skip pannama end varaikum paarenga ena kadasila sila vishayangala na share pannirukken inda drama la irukra characters pathiyum அடுத்ததா நம்ம பார்க்க போற டிராமாஸ் பத்தியும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கேன். சோ இன்னைக்கான ஃபைனல் எபிசோட பாத்துரலாம். இப்ப ஹுவிய மீட் பண்ணி பேசுறதுக்காக பார்ஷல் அவர் தேடி வந்திருக்கான். இப்ப ஹுவிக்கும் சரி பார்ஷல்க்கும் சரி எப்படியாவது இவங்க ரெண்டு பேருமே ஆசைப்படுற மாதிரி டாக் பேர்ட் இந்த நாட்டுடைய கிங் ஆக்கிடணும்னு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எல்லா விஷயத்த பத்தியும் பேசி முடிச்சிட்ட அப்புறம் நம்ம டாக் பேர்ட் அந்த இடத்துக்கு வரும். என்ன எதுக்காக இந்த இடத்துக்கு வர சொன்னீங்கன்னு சொல்லி அவனுடைய அப்பா கிட்ட கேட்ட அப்புறம் அவரும் உன்ன இந்த நாட்டுடைய கிங் ஆக்குறதுக்கு பார்ஷல் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காரு. அவர் போய் மீட் பண்ணி பேசு அப்படின்னு ஹுவி சொன்ன உடனே டாக் பேர்ட் அவனுடைய அப்பாவுடைய பேச்சு கேட்டு அந்த பார்ஷல் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல இருந்தே கண்டிப்பா என்ன உனக்கு பிடிச்சிருக்காது ஆனா இப்ப நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆரோக்கிய எந்த பிரச்சனையும் வராம எனக்கு வீட்டுல காட்டுறாங்க உடம்புல அடிபட்டதுனால தொடர்ந்து கம்ப்ளீட்டா ஒரு நாள் நம்ம ஆரோ மயக்கத்துல தான் இருந்திருக்காங்க. நைட் டைம் அவங்க கொஞ்சம் தெளிவாக எழுந்திருக்கும் போது பேசுற முதல் வார்த்தையே டாக் பேர்டுக்கு என்னாச்சு அவன் நல்லா தானே இருக்கான். ஆரோடைய அப்பாவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவருடைய பொண்ணுகிட்டயும் சொல்லிடுறாரு. டாக் பேர்டுக்கு ஒன்னும் ஆகல அவனை காப்பாத்தும் போது உனக்கு தான் அடிபட்டிருக்கு அவன் இப்ப நல்லா தான் இருக்கான். இப்படி எல்லாம் அவர் சொன்ன பிறந்த ஆரோக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. லேட் நைட் ஆகிடுச்சு நம்ம டாக் பேர்ட் அவங்களை மீட் பண்றதுக்காக வருவான் ஆரோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இவன் இப்ப எங்கதான் போயிருக்கான் நம்மள மீட் பண்றதுக்கு வருவானா மாட்டானு சொல்லி அவங்க யோசிச்சுட்டே இருக்கும் போது கரெக்டா பிரின்சஸ் வந்து தேவையில்லாம ஆரோ மீட் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் நீ முடிவு நீ எனக்கு சப்போர்ட்டா என் கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு இவன் சொன்ன உடனே டாக் பேர்டும் அவன் கையில வச்சிருக்கிற அந்த ஸ்வாட யூஸ் பண்ணி பிரின்ஸுடைய கையில இருக்கிற அந்த பிரேஸ்லெட்டை கட் பண்ணி விட்டுறான். இதுக்கப்புறம் நீ பண்ணாத தப்புக்காக நீ கவலைப்பட வேணாம். என்னுடைய ஃப்ரெண்டு மேக்மோன் இறந்து போனதுக்கு நீ காரணமே இல்ல. இந்த கிங்டம்ல இருக்கிற சில பேர் ஆரம்பிச்சு விட்ட சில தப்பான ரூல்ஸ் தான் காரணம். அந்த எல்லா விஷயத்தையுமே சரி பண்ணிட்டாலே இந்த கிங்டம் நல்லதான் இருக்கும். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நான் அந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு நம்ம பிரின்ஸ் பேசிட்டு இருக்கிற விஷயங்களை கூட காதுல வாங்காம டாக் பேர்ட் அந்த இடத்த விட்டு போயிடுறேன். நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் ஆனா நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டா நம்ம ஃபியூச்சர்ல எதிரியா தான் இருப்போம் அப்படின்னு ரொம்ப நேரம் நம்ம பிரின்ஸும் சொல்லிட்டு உடஞ்சு போன அந்த பிரேஸ்லெட்டை பாத்துட்டே இருக்கான். அவனுடைய செவன் கிட்ட சொல்லி வீட்டுல இருக்கிற ஆரோவை அரண்மனைக்கு கூப்பிட்டு வர சொல்றான். ஆரோவை இந்த இடத்துல அடைச்சு வச்சா மட்டும்தான் டாக் பேர்ட அவனுடைய கண்ட்ரோல்ல வைக்க முடியும்ன்ற மாதிரி பிரின்ஸ் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப பாக்ஷிலும் அவனுடைய ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான் உயோடைய பையன் தான் டாக் பேர்ட் அவன் நினைச்ச இந்த நாட்டுடைய கிங் ஆக முடியும் உயினே அவனுடைய பையனும் எதிர்க்கிறதுக்கு இதுதான் நமக்கு சரியான வழி அப்படின்னு அவன் பேசிட்டே இருக்கும் போது நம்ம பிரின்ஸ் பண்ணி இருக்கிற அந்த விஷயம் உனக்கு தெரிய வந்துருது. ஆரோவை கட்டாயப்படுத்தி அரண்மனைக்கு பிரின்ஸ் வர வச்சிருக்காரு அப்படின்னு இதை கேட்ட அப்புறம் பாக்ஷிலுக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன்னா இந்த பாக்ஷில் நாட்டு ரூல் பண்றதுக்கு தனியா ஒரு பிளான் போட்டு
பண்றான். இந்த நாட்டை ரூல் பண்ணிட்டு இருக்கிற குயினியும் அவளுடைய பையன் பிரின்ஸையும் காலி பண்ணிட்டா இவன் ஆசைப்படுற மாதிரியே டாக் பேர்ட் கிங்கோட பதவிக்கு போக வைக்க முடியும். டாக் பேர்ட் கிங் ஆகிட்ட அப்புறம் ஆரோவை இவன் கடத்தி வச்சுக்கிட்டு ஆரோவை யூஸ் பண்ணி கிங்கா இருக்கிற நம்ம டாக் பேர்ட் பிளாக்மெயில் பண்ணி இவன் ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றலான்றதுதான் இந்த பாக்ஷருடைய பிளான். இப்ப எதுக்காக சம்பந்தம் இல்லாம பிரின்ஸ் ஆரோவை தூக்கி இருக்கான்றது பாக்ஷலுக்கே புரியல. இப்ப அரண்மனையில பிரின்ஸ் கிட்ட அவனுடைய அம்மா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நாட்டுடைய கிங் ஆக போற, அதுக்கு முன்னாடி நான் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிடு. என்னுடைய பேச்சு நீ கேளு, பிரின்சஸ் நீ மேரேஜ் பண்ணு. அதே மாதிரி யாராலையும் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் உன்னை சேஃபா பாத்துக்கணும் அப்படின்னு குயின் சொல்லிட்டே இருக்கும்போதுதான் நம்ம பிரின்ஸும் நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா நான் பிரின்சஸ் மேரேஜ் பண்ணிக்க போறதே இல்ல. என்னால நீங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் சரின்னு சொல்ல முடியாது. என்னுடைய சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் பிரின்சஸ் நான் என்னுடைய சிஸ்டரா தான் பாக்குறேன். இந்த நாட்டுடைய கிங் ஆகிட்ட அப்புறம் என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஹவரங் டீமே இருக்கு. அதனால என்னுடைய உயிரை பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல அப்படின்னு பிரின்ஸ் சொன்ன அப்புறம் தான் குயினும் ஹவரங் ஹவுஸ்ல இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்னு அவங்களுடைய கிங்கா கூட பாக்கல. அவங்க எல்லாருமே பொறுத்த வரைக்கும் டாக் பேர்ட் தான் கிங் அப்படின்னு குயின் சொன்ன உடனே பிரின்ஸும் அதை பத்தி என்ன கவலை இல்ல, என்ன இருந்தாலும் டாக் பேர்டால கிங் ஆகவே முடியாது, ஏன்னா அவன் ஒன்னும் ராஜ பரம்பரையை சேர்ந்த ஒரு பையன் அப்படின்னு பிரின்ஸ் சொன்ன அப்புறம் தான் குயின் வாயை திறந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குயினுடைய பிரதர் ஹுபியுடைய பையன் தான் டாக் பேர்ட். இந்த நாட்டை ரூல் பண்றதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்கோ அதே அளவுக்கு அவனுக்கும் இருக்கு. இப்படி எல்லாம் குயின் பேசின அப்புறம் தான் பிரின்ஸ்க்கும் தெரிய வருது டாக் பேர்ட் நினைச்சா கிங்கா கூட ஆக முடியும் அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ணா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஜெனரல் கிம் போய் நம்ம டாக் பேர்ட் மீட் பண்ணி அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கேன், என்னுடைய பிளான் என்னன்னு எல்லா விஷயத்தையும் இதுல நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு ஜெனரல் கிம் கிட்ட சொல்லிட்டு டாக் பேர்ட் அந்த இடத்த விட்டு போன அப்புறம் அவர் அந்த லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல இருக்கிறதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு டாக் பேர்ட் இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கான்ற விஷயத்தை பார்த்துட்டு ஜெனரல் கிம்கே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப அரண்மனையில குயினுடைய சர்வன்ட் அவங்களுக்கு தர அந்த டீல தேவையே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்த கலந்து கொடுக்கறாங்கன்றத சோகோ பாத்துறான். ஏன்னா இப்பதான் அரண்மனையில குயினுடைய ப்ரொடெக்ஷனுக்காக சோகோ வந்திருப்பான். அந்த லேடி சர்வன்ட் டீய குயின் கிட்ட தந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு அப்புறம் அந்த டீய குயின் குடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் எடுத்து குடிச்சிடறான். குயினை சாகடிக்கிறதுக்கு இதுல ஏதாவது கலந்துருக்காங்களா அப்படின்னு சோகோ இப்படி பண்ண உடனே குயினே அவங்க கிட்ட சொல்றாங்க, அந்த டீல கலந்து இருக்கிறது ஸ்லோ பாய்சன், அதை குடிச்ச உடனே நமக்கு ஒண்ணும் தெரியாது, அது நம்ம உடம்புல வேலை செய்ய கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்துக்கும் அப்படின்னு குயின் சொல்ற விஷயங்களை கேட்டு சோகோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க குடிக்கிற ட்ரிங்க்ல ஸ்லோ பாய்சன் கலந்து குடுக்கறாங்கன்னு தெரிஞ்சும் கூடவா நீங்க அந்த விஷயத்த பத்தி வெளியே சொல்லாம அந்த ட்ரிங்க குடிக்கிறீங்க, நான் இப்பயே இந்த விஷயத்த பத்தி உங்களுடைய பையன் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சோகோ அந்த இடத்த விட்டு போக ட்ரை பண்ணும்போது குயின் அவனை தடுத்து நிறுத்தி இந்த விஷயத்த பத்தி சொல்ல வேணாம்னு சொல்லிடுறாங்க. ஏன் இத்தனை வருஷமா இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சிருந்தும் கூட குயின் அந்த செவன் தந்திருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிருக்காங்கன்றது நமக்கு அடுத்தடுத்து புரியும். இப்ப நம்ம பிரின்ஸ காட்டுறாங்க அரண்மனைக்கு வந்திருக்கிற ஆரோ கிட்ட ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்கான். உடம்புல அடிபட்டது எல்லாம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாசமா பேச ஆரம்பிச்சுட்டு நம்ம பிரின்ஸும் நீ இனிமே இந்த அரண்மனையில ஒரு அடிமை மாதிரி தான் இருக்க போற, அதுக்காக தான் உன்னை கட்டாயப்படுத்தி இந்த இடத்துக்கு நான் வர வச்சிருக்கேன் அப்படின்னு பிரின்ஸ் பேசுற விஷயங்கள் ஆரோக்கு கேக்குறதுக்கு ரொம்பவே புதுசா இருக்கு. நீங்க ஏன் எப்படி சேஞ்ச் ஆகி இருக்கீங்க, நீங்க முன்னாடி இருந்த மாதிரியே இல்ல அப்படின்னு ஆரோ சொன்ன உடனே பதிலுக்கு நம்ம பிரின்ஸும் நீ சொல்றது சரிதான், என்னுடைய உடம்புலயும் குயினுடைய பிளட் தானே இருக்கு, அப்ப நான் இப்படி நடந்துக்கிறதுல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு பிரின்ஸ் நம்ம ஆரோ கிட்ட சொல்றான். இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹவரங் ஹவுஸ்ல காட்டுறாங்க. அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வர சொல்லி இந்த நாட்டுடைய கிங் வந்திருக்காருன்னு நம்ம பிரின்ஸ் அவன் தான் கிங்னு எல்லாரையும் அவனுடைய ஆர்டர் படி தலை குனிஞ்சி கிங்க்கு மரியாதை தர சொல்றான். இவ்வளவு நாளா இந்த இடத்துல அவங்க கூடவே இருந்த ஒரு பையன், கரெக்டா சொல்லணும்னா அவங்களுடைய ஃப்ரெண்டா இருந்த ஒரு பையன் கிங் ஆகிட்ட அப்புறம் இவங்களை ஆர்டர் பண்றது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. வேற வழி இல்லாம எல்லாருமே அவன் சொல்றதை கேட்டு நடந்துட்டு இருக்கும் போது நம்ம டாக் பேர்ட் கரெக்டா வந்துடுறோம். நீங்க இந்த நாட்டுடைய கிங்கா இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் நினைக்காதீங்க. இங்க இருக்கிற யாருமே உங்களுடைய சோல்ஜர்ஸ் கிடையாது. நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை சந்தோஷமா பாத்துக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்காக மட்டும்தான் இந்த டீமே இருக்கு அப்படின்னு கிங் ஆகிட்ட அப்புறம் நம்ம பிரின்ஸ் பேசிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு சரியான பதில நம்ம டாக் பேர்ட் தந்துடுறோம். இந்த எல்லா விஷயமும் முடிஞ்ச அப்புறம் சோஹோ பிரின்ஸ் மீட் பண்ணி தனியா பேசிடுறோம். குயின்க்கு அங்க இருக்கிறவங்க ஸ்லோ பாய்சன் தராங்கன்ற விஷயத்த வேற யார்கிட்டயுமே சொல்ல வேணாம் சொல்லிருப்பாங்க. ஆனா சோஹோ அந்த விஷயத்த மறைக்க முடியாம அவங்களுடைய பையன்கிட்டே சொல்லிடுறான். அரண்மனையில இருக்கிற அந்த செவன்ட் லேடி உங்களுடைய அம்மா சாப்பிடுற விஷயங்கள பாய்சனை கலந்து தராங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனா தெரிஞ்சும் கூட இந்த விஷயத்த பத்தி வேற யார்கிட்டயுமே சொல்லாம அதை அவங்க சாப்பிட்டுட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் பத்தி குயின் கிட்ட நீங்க தான் பேசணும் அப்படின்னு சோஹோ சொன்ன அப்புறம் பிரின்ஸும் வேக வேகமா அரண்மனைக்கு குயினை மீட் பண்ணி பேசுறதுக்காக போறோம். இங்க கடைசியா நம்ம டாக் பேர்ட் கிட்ட பிரின்சஸும் மீட் பண்ணி அவங்க நினைக்கிற விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதான் அவங்களுக்கு டாக் பேர்ட் பிடிச்சிருக்கு, அவங்க டாக் பேர்ட் கூட ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க பேசுற எல்லா விஷயத்தையும் கேட்டு முடிச்சுட்டு நம்ம டாக் பேர்டும் ஆர்வம் தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு, இந்த விஷயத்துல வேற எந்த ஒரு சேஞ்சும் இல்ல, அதனால இதுக்கப்புறம் நீங்க என்ன பத்தி யோசிக்காதீங்க, ஃபியூச்சர்ல உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே பிரின்சஸ் கிட்ட கிளியரா சொன்ன அப்புறம் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க டாக் பேர்டுக்கு ஆர்வம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. கடைசியில அவங்களுடைய முடிவையும் மாத்திடுறாங்க. இப்ப நம்ம பிரின்ஸ காட்டுறாங்க சோஹோடைய பேச்சை கேட்டு நேரம் அரண்மனைக்கு போய் கரெக்டா இப்பயும் குயின்க்கு ஸ்லோ பாய்சன் தந்துட்டு இருக்கிற அந்த செவன்ட் பிடிச்சி பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா மிரட்டல, அவன் இந்த இடத்துல சாகடிச்சிருவான் அப்படின்னு அவனுடைய ஸ்வாட் அந்த செவன்டுடைய கழுத்துல வச்சு மிரட்டிட்டு இருக்கான். ஆனா குயின் அவனை தடுத்து நிறுத்திட்டு அங்க இருக்கிற எல்லாருமே போக சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அரண்மனையில இருக்கிற செவன்ட் உங்களை சாகடிக்கிறதுக்காக ஸ்லோ பாய்சன் கலந்து கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சும் கூட நீங்க ஏன் அந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டுமே சொல்லல, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும் போது குயினும் நான் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா ஒன்னு நினைச்சுதான் கவலைப்பட்டிருக்கேன், நான் உயிரோடு இருக்க கூடாதுன்னு இந்த அரண்மனையில இருக்கிற நிறைய பேர் ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை எனக்கு ஸ்லோ பாய்சன் கலந்து தராங்கன்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சு இதுக்கு காரணமானவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் தந்தாலும் நிறைய பேர் இருக்காங்க, இப்படி ஒரு வழி இல்லைனா வேற ஒரு வழியில என்ன சாகடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, என்னால அதெல்லாம் தடுத்துட்டு இருக்க முடியாது, இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் நாட்டுல இருக்கிற எல்லாருமே தப்பா தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உன்னுடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஃபியூச்சர்ல நீ
இந்த நாட்டுடைய கிங் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் நிறைய பேர் சாகடிச்சிருக்கேன். என்னுடைய சுயநலத்துக்காகவும் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா நான் யோசிக்கிறது எல்லாமே உன்னை பத்தி மட்டும்தான் அப்படின்னு குயின் சொன்ன அப்புறம் பிரின்ஸும் பயங்கரமாக ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இவ்வளவு வருஷமா எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த மாதிரி தான் நம்ம பிரின்ஸும் நினைச்சிருக்கோம். சரியான டைம் வந்தும் கூட அவங்களுடைய பையன் இந்த நாட்டை ரூல் பண்ண விடாம அவங்களே தான் குயினா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு பிரின்ஸும் தப்பா நினைச்சிருப்பான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவனுடைய அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையுமே தெளிவா பேசின அப்புறம் தான் பிரின்ஸ்க்கும் தெரிய வருது அவங்க நல்லவங்கன்னு கிடையாது, அவங்க மேல தப்பு இருக்குதான். இந்த விஷயத்த கடைசியா அவங்களுடைய பையனும் புரிஞ்சுக்கிறான். இப்ப ஜெனரல் கிம்ம காட்டுறாங்க, அவருக்கு ஒரே சிரிப்பு தான். ஏன்னா மறுபடியும் ஹவரங் ஹவுஸ் பாத்துக்கிறதுக்காக அவர் இன்சார்ஜா போட்டிருக்காங்க. இந்த வேலையை பண்ணி இருக்கிறது நம்ம பிரின்ஸ் தான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹவரங் ஹவுஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நாட்டை ப்ரொடெக்ட் பண்ண போற ஹவரங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஜெனரல் கிம் மறுபடியும் வந்த சந்தோஷத்துல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவர் சொல்ற விஷயங்களை ரொம்பவே ஆர்வமா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதே கிளாஸ்ல ஹான்சன்க்கு பதிலாக அவனுடைய பிரதர் டே இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அவன் ட்ரூபானா இல்லனாலும் அவனே ஒரு ஹவரங் ஸ்டூடெண்டா மாத்தி இருக்காங்க. சோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம், ஹான்சனுடைய டெத்துக்கு அப்புறம் இதே கிங்டம்ல ரொம்ப வருஷமா இருந்த அந்த ட்ரூபான் சிஸ்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வர ஆரம்பிக்குது. எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி இப்பயும் அரண்மனையில இருக்கிற ஆரோ கிட்ட பிரின்ஸ் பேசி பாக்குறான். எனக்கு தெரியும் உனக்கு டாக் பேர்ட் தான் பிடிச்சிருக்குன்னு, ஆனா நீ என்னுடைய லைஃப்லயும் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க முடிவு என்னன்னு சொல்லி கேட்கும் போது ஆரோவும் டாக் பேர்ட் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற விஷயத்த பிரின்ஸ்க்கு புரியற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட பேசி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆரோ கிட்ட பிரின்ஸ் சொல்லிடுறான். இப்ப அரண்மனையில கிங் பதவி ஏற்கிறதுக்கான ஒரு நாளும் வருது. அங்க இருக்கிற எல்லா மந்திரியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஹுவிய பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அந்த பார்க்கிலும் வேணும்னே வந்து ஹுவி கிட்ட பேசிட்டு இருக்கான். நம்ம பிளான் பண்ணி இருக்கிற மாதிரிதான் எல்லா விஷயமும் நடக்க போகுது அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் இனிமே நாட்டு ரூல் பண்ண போற கிங் நம்ம பிரின்ஸ் தான் தெரிவிச்ச உடனே எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பிரின்ஸுடைய சர்வன்ட் அங்க நின்னு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே முடிச்சிட்டு நம்ம பிரின்ஸ் வந்து அவனுடைய இடத்துல உட்காரும் போது சரியான டைம் பார்த்து பார்க்கிலும் கிங் முன்னாடி பேச ஆரம்பிச்சிடறான். நீங்க இந்த நாட்டுடைய கிங்கா இருக்கிறதுக்கு இங்க யாருமே ஆசைப்படல, டாக் பேர்ட் தான் கிங்கா இருக்கணும். இந்த கிங்டம்ல இருக்கிற எல்லாருமே அதை தான் ஆசைப்படுறாங்க. நீங்க இந்த கிங்குடைய போஸ்ட விட்டுட்டு போங்க அப்படின்னு பார்க்கிள் பேசிட்டே இருக்கும் போது அரண்மனைக்குள்ள மொத்த ஹவரங் டீம் என்டர் ஆகிறாங்க. அந்த டீமுக்கு லீடர் நம்ம டாக் பேர்ட் தான். எங்களுடைய கிங் யாருன்றதை நாங்க தான் முடிவு பண்ணணும். இந்த நாட்டை ரூல் பண்ண போற கிங்கு என்ன தகுதி இருக்கணுமோ அது இருந்தா மட்டும்தான் அவன் இந்த நாட்டுடைய உண்மையான கிங் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடி நம்ம டாக் பேர்ட் பேசிட்டு இருக்கான். அவன் சொல்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு பார்க்கிளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எப்படியும் இந்த டாக் பேர்ட் கிங் ஆகிட்டா இவனை யூஸ் பண்ணியே நம்ம இந்த நாட்டை ரூல் பண்ணலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கான். ஒரு நாட்டுடைய கிங் எப்படி இருக்கணும்ன்ற விஷயத்தை ஃபுல்லா பேசி முடிச்சிட்டு டாக் பேர்ட் கடைசியா, நீங்க தான் இந்த நாட்டை ரூல் பண்றதுக்கு ஒரு தகுதியான கிங். அவரங்கள இருக்கிற எல்லா வாரியர்ஸும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம உங்களுக்கு ப்ரொடெக்ஷனா கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு டாக் பேர்ட் பேசி முடிக்கிற கடைசி வார்த்தையெல்லாம் கேட்டு பார்க்கிளுக்கு தலை சுத்திருது. இது என்ன பிளான்ல புது சேஞ்ச் அப்படின்னு டாக் பேர்டும் நேரம் வந்து அந்த பார்க்கிளுடைய கழுத்துல சுவாட வச்சு, இத்தனை வருஷமா யாருக்குமே தெரியாம இந்த நாட்டுடைய குயினை சாகடிக்க ட்ரை பண்ணதுக்காகவும் இங்க சாகடிக்கிறதுக்கு நீ பண்ண தப்புக்காகவும் உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நீ பண்ற தப்பான விஷயங்களுக்கு எப்பவுமே உன் கூட சப்போர்ட் பண்றதுக்கு 4-5 பேர் இருப்பாங்க. இப்ப யாராவது பார்க்கிள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவன் கூட இருந்த எல்லா மந்திரியும் இல்ல இல்ல நான் அப்படியே எஸ்கேப் ஆகிறான். பேண்ட்ரியும் ரொம்ப நாள் அவனுடைய ஸ்டெப் ஃபாதரா இருக்கிறதுனால பார்க்கிளுடைய கண்ட்ரோல்ல இருந்திருப்பான். ஆனா இப்ப அவனுக்கே சந்தோஷமா இருக்கு. இந்த பார்க்கிள் அவன் பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போறான் அப்படின்னு இப்ப நம்ம டாக் பேர்டும் பிரின்ஸும் ஒருத்தர் பார்த்து மனசுக்குள்ளாரே நிறைய விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேருமே யாருக்குமே தெரியாம ஒரு டீல் போட்டிருப்பாங்க. நான் கிங்கா இருக்கணும்னு ஆசைப்படல, ஆசைப்படுறதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான், அந்த நாட்டுல இருக்கிற எல்லா மக்களும் இந்த ட்ரூபான் மாதிரியான சிஸ்டம் எல்லாம் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு டாக் பேர்ட் சொல்லிருப்பான். அதுக்கு நம்ம பிரின்ஸும் நீ ஆசைப்படுற விஷயங்களை கிங்கா இருந்து என்னால நிறைவேற்ற முடியும் அப்படின்னு ரெண்டு பேருமே பிளான் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்த பத்தி பார்க்கிளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்படி எல்லாம் இவ்வளவு வருஷமா அரண்மனையில இருந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்ட அப்புறம் நம்ம பிரின்ஸ் இந்த நாட்டுடைய கிங் ஆகிறது, அவரங் டீமுடைய லீடரா நம்ம டாக் பேர்ட் இருக்கான். இப்படி எல்லாம் நடந்து முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே ஜெனரல் கிம் தனியா உட்காந்து யோசிச்சு பாத்துட்டு இருக்காரு. கடைசியில யாருக்குமே தெரியாம டாக் பேர்ட் என்கிட்ட லெட்டர்ல எழுதி தந்திருந்த விஷயங்களை சரியா பண்ணிட்டான். அவன் பிளான் பண்ண மாதிரியே எல்லா விஷயங்களும் சரியா நடந்திருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம டாக் பேர்ட் அவனுடைய அப்பா ஹுவியை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா பார்க்கிளுடைய கதையை முடிக்கிறதுக்காக பிரின்ஸும் டாக் பேர்டும் ஒன்னா சேர்ந்து போட்ட பிளான பத்தி டாக் பேருடைய அப்பாக்கு கூட தெரியாது. நான் இந்த நாட்டுடைய கிங் ஆகாம தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களான்னு சொல்லி கேட்கும் போது ஹுவியும் எனக்கு அந்த விஷயத்த பத்தி கவலையே இல்ல, நீ இந்த நாட்டுடைய கிங் ஆகணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான், ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ இப்ப எடுத்திருக்கிற இந்த முடிவும் நீ யோசிச்சு ஒரு தெளிவான முடிவு தான் எடுத்திருப்ப. இந்த நாட்டுல இருக்கிற எல்லா மக்களையும் சந்தோஷமா பாத்துக்கிறதுக்காக நீ ஒரு முடிவு எடுத்திருக்கன்றத நினைச்சாலே எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு டாக் பேர்ட் கிட்ட அவனுடைய அப்பா சொல்லிடுறாரு. இப்ப பிரின்ஸ காட்டுறாங்க. அப்பா சொல்லிட்டு இந்த நாட்டுடைய கிங்க காட்டுறாங்க. அவரங்க ஹவுஸ்க்கு வந்த அப்புறம் அவனுடைய லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே கிங் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். ஆர்வம் அவன் மீட் பண்ணது, அவனுடைய ரூம்மேட்ஸ் கூட கிளாஸ் கட் அடிச்சுட்டு ஒன்னா சேர்ந்து மாட்டி பனிஷ்மெண்ட் வாங்கினது, டாக் பேர்ட் மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சது, இவன் தான் கிங்னு தெரிஞ்ச அப்புறம் டாக் பேர்ட்க்கு இவனுக்கு நடந்த எல்லா சண்டையும் நினைச்சு பாத்துட்டு கிங் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கான். அது எதனாலனா இப்ப அவனுடைய லைஃப்ல அவன் கிங்கா மாறி இருக்கிறதுக்கான காரணமே அவனுடைய அம்மா சொல்ற விஷயங்களை கேட்டு நடக்காம ஹவரங் ஹவுஸ்குள்ள போய் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டதுனாலதான் இப்ப இவன் இந்த நாட்டுடைய கிங் ஆகிறதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்துல அவனை மீட் பண்ணி பேசுறதுக்காக குயின் அந்த இடத்துக்கு வராங்க. நான் உன்னை கிங் ஆக்கிறதுக்காக நிறைய தப்பு பண்ணிருக்கேன், ஆனா இப்ப நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ கிங் ஆகிட்ட, உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் உன்னை பாத்துக்கிறதுக்கும் கூடவே எப்பவுமே ஹவரங் வாரியர்ஸும் இருக்காங்க. இவ்வளவு வருஷமா நீ என்ன வெறுக்காம இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப வரைக்கும் என்ன வெறுத்துறாம தானே இருக்கேன்னு சொல்லி அவனுடைய அம்மா கேட்ட உடனே கிங்கும் ஆரம்பத்துல இருந்து எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது, ஆனா அதுக்காக நான் உங்களை வெறுத்ததுலாம் இல்ல அப்படின்னு அவனுடைய அம்மா கிட்ட அவனுடைய வாயை திறந்து மனசுல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே
அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குயின் அரண்மனைக்குள்ளார நடந்து போயிட்டு இருக்கும் போது உடம்பு முடியாம மயக்கம் போட்டு விழ ஆரம்பிக்கிறாங்க. சோஹா அவங்களை தாங்கி பிடிச்சிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஆரோடைய அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி தெரியப்படுத்திட்டு அவர் அரண்மனைக்கு வர வச்சிடறான். வந்த உடனே அவரும் குயினை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க சீக்கிரமாவே இறந்து போயிடுவாங்க, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவர் இந்த இடத்த விட்டு போக ட்ரை பண்ணும் போது குயின் அவருடைய கையை பிடிச்சிடறாங்க. ஏன்னா குயின் அவங்களுடைய லைஃப்ல நம்பிக்கை வைக்கிற ஒரே ஆள் ஆரோடைய அப்பா மட்டும் தான். நீங்க இப்ப இந்த இடத்த விட்டு போகாதீங்க, குயினுக்கு பக்கத்திலே இருங்க அப்படின்னு சோஹோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறோம். நம்மள நிறைய பேருக்கு சோஹோ குயின் கிட்ட நடந்துக்கிற விதம் டிஃபரெண்டா தெரியலாம். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் குயின் அவங்கிட்ட சொல்லியிருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவனுடைய உயிரை பத்தி கூட கவலைப்படாம நிறைய டைம் டாக்பருடைய உயிரை காப்பாத்திருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல குயின் இறந்து போக போறாங்கன்னு தெரிஞ்சும் ஆரோடைய அப்பாவை குயின் கிட்ட பேச வச்சுட்டு இவன் அங்க இருந்து வெளியே போயிடுறான். இறந்து போகிறதுக்கு முன்னாடி குயின் ஆரோடைய அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாம உங்களை மீட் பண்றதுக்காக நான் நிறைய டைம் வந்திருக்கேன், நீங்க என்ன செக் பண்ணி பார்க்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு ஸ்லோ பாய்சன் தந்திருக்காங்க அப்படின்னு. ஆனா அந்த விஷயத்தை பத்தி நீங்க என்கிட்ட சொன்னதே இல்ல, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆரோடைய அப்பாவும் நான் நிறைய விஷயங்களை இழந்திருக்கேன், நீ நிறைய டைம் ட்ரீட்மெண்ட்காக உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட வரும்போது நானே உனக்கு சாகடிக்கலாம்னு யோசிச்சிருக்கேன், ஆனா அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நான் பண்ணதில்ல, இப்ப வரைக்கும் பண்ணி இருக்கிற விஷயங்களையும் ஒன்னே எனக்கு பிடிக்காது, ஆனா அதுக்காக நான் ஒன்னு வெறுத்து ஒதுக்கிடல அப்படின்னு ஆரோடைய அப்பா சொல்ற விஷயங்களை கேட்ட அப்புறம் தான் குயின்கு நிம்மதியா இருக்கு. நான் இப்ப வரைக்கும் என்னுடைய லைஃப்ல நிறைய தப்பு பண்ணிட்டேன், உங்களை நிறைய டைம் கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு குயின் ஆரோடைய அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுறாங்க. அவரும் குயின் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு அவங்களுடைய கையை பிடிக்கும் போது கொஞ்ச நேரத்திலே குயின் இறந்து போயிடுறாங்க. இப்ப கிங்கோடைய பேச்சு மீற முடியாததுனால ஆரோ அரண்மனையிலே ஒரு ரூம்ல அடைஞ்சு போய் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கிங்கோடைய சர்வன்ட் அந்த இடத்துக்கு வந்து அவங்க கிட்ட ஒரு லெட்டரையும் தர்றாரு. இதை கிங் சாம் தான் உங்ககிட்ட தர சொல்லி இருந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே ஆரோ அதை பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ இப்ப அரண்மனையை விட்டு சந்தோஷமா வெளியே போகலாம், நான் உன டார்ச்சர் பண்ண மாட்டேன், இந்த விஷயத்த நானே நேர்ல வந்து சொல்லி இருக்கலாம், ஆனா இது எதுக்கு நான் எழுதி அனுப்பியிருக்கேன்னா ஒருவேளை நான் உன மறுபடியும் பார்க்கும் போது நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன், அதனால இப்ப நீ அரண்மனையை விட்டு ஒழுங்கா வெளியே போயிட என்னுடைய கண்ணுல மறுபடியும் பற்றாது, போய் டாக் பேட மீட் பண்ணி உன்னோட லைஃப் சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணி அதைத்தான் நானும் ஆசைப்படுறேன். இப்படி எல்லாம் அந்த லெட்டர்ல கிங் எழுதி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் படிச்சு முடிச்ச உடனே ஆரோ வேகமா வெளியே ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள மீட் பண்றதுக்காக கரெக்டா அதே இடத்துக்கு டாக் பேட் வந்துடுறான். ஆரோ ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்ல நான் ஒன்னு விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு நம்ம டாக் பேட் சொல்றான். அந்த பாக்ஷல் கிட்ட மாட்டிக்காம அரண்மனையில வச்சு ஆரோ சேஃபா பாத்துக்கிட்டதும் பிரின்ஸ் போட்ட பிளான் தான். இப்ப ஒன்னா சேர்ந்திருக்கிற நம்ம டாக் பேடுக்கும் ஆரோக்கும் லைஃப்ல யாராலையும் எந்த பிரச்சனையும் வரப்போறதே இல்ல, அவங்க லைஃப் ரொம்பவே சந்தோஷமாவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்ப கரெக்டா 6 மாசத்துக்கு அப்புறம் ஹவரங் ஹவுஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா ஜாயின் பண்ண வைக்கிறதுக்காக எல்லா இடத்துக்கும் போய் தேடி அலைஞ்சு டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. எப்படி இந்த டிராமாவுடைய ஸ்டார்டிங்ல பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த செஃப் கிட்டயும் நம்ம ஆரோ ஒரு சின்ன பையனை பாத்துக்க சொல்லி தந்திருப்பாங்க. இப்ப அந்த பையன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா பேண்ட்ரியாவும் யானும் தனியா மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. யானும் பயத்துல பேண்ட்ரியோ கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்றோம்ன்ற விஷயத்தை எப்படிதான் என்னோட அப்பா கிட்ட நான் சொல்ல போறேன், இப்படி எல்லாம் இவங்க வேற யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நினைச்சிட்டே இருக்கும் போது தெரியாதனமா டோர் ஓபன் பண்ணிட்டு யானுடைய அப்பா வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்கன்ற விஷயம் யானுடைய அப்பாக்கும் தெரிஞ்சிருது, ஆனா அந்த விஷயத்த அவர் எதுவும் பெருசா கண்டுக்கிற மாதிரி இல்ல. இப்ப அரண்மனையில கிங்க மீட் பண்ணி நம்ம டாக் பேர்ட் பேசிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா நம்ம டாக் பேர்ட் 6 மாசமா இந்த கிங்டம் குள்ளாரே இருந்திருக்க மாட்டான், வேற கிங்டம்க்கு போய் சில டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக தான் இவ்வளவு மாசம். இந்த அரண்மனையில இருக்கிற மந்திரிங்க இந்த இடத்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியும் இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சாதாரணமா பேசுவாங்க. இவங்கள சுத்தி வேற யாருமே இல்லன்னு தெரிஞ்சா வாடா போடான்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசுவாங்க. இந்த வாடா போடா மாதிரியான கான்வெர்சேஷன்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம் ஹவரங் ஹவுஸ்ல இவங்க ரெண்டு பேருமே போட்டுக்கிட்ட சண்டையால தான். இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் டைம் நம்ம ஆறு நம்ம டாக் பேர்ட் வேற கிங்டம்க்கு போய் பல மாசம் ஆயிடுச்சு, இவன் மறுபடியும் வருவானா மாட்டானா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும் போது ஆறு வந்து டாக் பேர்ட் ஹக் பண்ணிடுறான். நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது, நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், இனிமே நான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம டாக் பேர்ட் சொன்ன உடனே இவ்வளவு நேரமா மேல கோவமா இருந்த ஆரோ அந்த விஷயத்த அப்படியே மறந்துட்டு டாக் பேர்ட் ஹக் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த டிராமாவுடைய எண்டிங் சீன் இந்த நாட்டுடைய கிங்குடைய உயிருக்கு எப்பவுமே ஒரு பாதுகாப்பு தரத்துக்காகவும் அடுத்தடுத்து இந்த நாட்டுல இருக்கிற மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை பண்றதுக்காகவும் நம்ம டாக் பேர்ட் அப்புறம் ஹவரங் டீம்ல இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்க எல்லாருமே நம்ம கிங் சாம் கூட தான் ஒன்னா இருக்காங்க. சோ இப்படி ஒரு எண்டிங்கோட இந்த ஹவரங் டிராமா கம்ப்ளீட் ஆகுது. நிறைய பேர் இந்த டிராமா ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கேட்ட ஒரே குவெஸ்டின் ஹீரோ யாரு அப்படின்றதுதான். நான் இப்ப வரைக்கும் இந்த டிராமாவுடைய ஹீரோ யாருன்னு சொல்லவே இல்லை. இதுல மொத்தமா நம்ம 6 கேரக்டர்ஸ் பாத்திருப்போம். நம்ம டாக் பேர்டும் பிரின்ஸும் தான் லீட் கேரக்டர்ஸ். அதுக்கு அடுத்ததுதான் பேண்ட்ரியோ, சோஹோ, ஹான்சுங், யூவல், டேயி இவங்கலாம். இதுல உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இதுல பிரின்ஸ் கேரக்டர் ரொம்ப பிடிச்சது, ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அவனை போட்டு பாடுபடுத்தி இருப்பாங்க, ஆனா கடைசியில எப்படி அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அடுத்ததான் நம்ம ஹான்சுங்குடைய கேரக்டர், அதாவது நம்ம வி. ஆரம்பத்துல இருந்து ஹான்சுங்க்கு முக்கியமான எதுவும் ரோல் இல்லனாலும் அவனால தான் இந்த கிங்டம்ல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். எந்த ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்டும் இல்லாம ஒரு ஏன்சியன் ஸ்டோரியை இத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா பாத்துருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அடுத்த டிராமாவை சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுல ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஃபேமஸான நெட்வொர்க்ல இருந்து டிராமாஸ் எடுத்து அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ சில டைம் பிளாக் ஆகிடும். நம்ம சேனல்ல முன்னாடி அப்லோட் பண்ணிருந்த வயலியர் ஸ்லிப்பிங் நடந்த மாதிரி, அதனால நான் இனிமே முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் வாட்ச் டிராமாஸ் மட்டும் எப்பவுமே ஸ்கிப் பண்ணாம அப்லோட் பண்ற மாதிரி பண்றேன். மத்த டிராமாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரியும் குயிக்காவும் அப்லோட் பண்ணிடுறேன். சோ சீ யூ கைஸ் நெக்ஸ்ட் ஒரு டிஃபரெண்டான டிராமால உங்களை வந்து மீட் பண்றேன்.